அன்பானவர்கள் வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இன்னைக்கு நாள் 25/6/2021. நேற்று காலையில் 24 ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான், அதனுடைய தொடர்ச்சி தான் இது. அதில் வந்து நான் என்ன பேசியிருந்தேன்னா, ஸ்டாலின், துரைமுருகன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, மணிவாசன்ற ஐஏஎஸ் செக்ரட்டரி டு பிடபிள்யூடி தென், அவரோடு சேர்ந்து என்னை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. என்னன்னாக்கா, நேர்மையாக இருக்கிறேன், வேற ஒரு குற்றச்சாட்டு இல்லை, ரொம்ப நேர்மையாக இருக்கிறேன்ப்பா, இவனால் நம்ம கொள்ளடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மணிவாசன் சொல்லி கொடுத்துக்கிறேன். அதனால் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ணது வந்து போன மாதம் 24 நைட் எனக்கு கொடுத்தாங்க ஆர்டர்ஸ். 21 சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. 7 சார்ஜ் எடுத்து 21 ஸ்டாலின் செய்த முதல் சாதனை என்னை சஸ்பெண்ட் பண்ணது, நேர்மையான ஆஃபீஸர்ன்றதால. துரைமுருகன் என்ற ஒரு தடியனால், ஊர் பணத்தை தின்னு கொடுத்து போன தடியனால் அது நடந்தது. இருந்தாலும் அதே பொறுத்துன்னு நான் இருக்கிறேன். இந்த மீன்வேல் நான் ஜிபிஎஃப் போட்டிருந்தேன். அந்த ஜிபிஎஃப் வந்து அவங்க இன் டைம் கொடுக்கல. போன மாதம் 21 போட்ட ஜிபிஎஃப் இந்த மாதம் 24 நேற்று வரலும் கொடுக்கல. அதனால் நான் தொடர்ந்து ப்ரெஷர் கொடுத்து கொடுத்து பார்த்தேன், அப்போது ஒன்றும் நடக்காதால. நேற்று வந்து ஸ்டாலின், முதலமைச்சர், துரைமுருகன் பிடபிள்யூடி மினிஸ்டர், வாட்டர் ரிசோர்ஸஸ் மினிஸ்டர், சந்தீப் சாக்சனா பிடபிள்யூடி செக்ரட்டரி, IWSC தட்சிணாமூர்த்தி, அவருக்கு கீழே வேலை செய்கிற கலை செல்வி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் IWS, அவங்களுக்கு கீழே இருக்கிற அருணா சூப்பரன்டென்டென்ட், இவங்கெல்லாம் பீத்தின்ற நாயை விட கேவலமானவங்கன்னு சொன்னேன். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அப்படின்னா அது பண்ணிங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி முடித்தேன். அது நேற்று தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அதனுடைய அந்த வீடியோ வந்து சிஎம் செல்லுக்கு ஒன்று அனுப்பினேன், ஸ்டாலினுக்கு ஒன்று அனுப்பினேன், பிடபிள்யூ செக்ரட்டரிக்கு ஒன்று அனுப்பினேன், துரைமுருகனுக்கு, அப்புறம் IWSக்கு ஒன்று அனுப்பினேன். அதுக்கப்புறம் அதை வந்து பே அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ்க்கு அனுப்பினேன். ஏன்னா அவங்களும் லாஸ்ட் டைம் வந்து எனக்கு ஒரு 17B சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு அவங்க தான் முக்கியமான காரணம் இப்போ இந்த சஸ்பென்ஷனில் இருக்கிறதுக்கும். அவங்க இதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி போன பில்லை வந்து 2 வச்சுருந்தாங்க. தட்சிணாமூர்த்தி 1 அப்ளிகேஷன் வச்சுருந்து போட்ட ஜிபிஎஃப் பில்லை 2019 சீட்டு கீழே போட்டு உக்காந்துருந்தாங்க, ஜமீலான் ஒரு பே அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். அவங்கள நான் இதே மாதிரி வந்து விபச்சாரியோட கேவலம், விபச்சாரி கூட வந்து பழப்புக்கு செய்கிற தொழில், இவங்க வந்து திமிரில் பண்ணுறாங்க இந்த வேலையை, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறத அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்காக வந்து ஜமீலா வந்து இவங்ககிட்ட சொல்லி போய் 17B சார்ஜ் இனிஷியேட் பண்ணாங்க. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் தான் இப்போ சஸ்பென்ஷன். ஸோ பே அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ்க்கும் ஒரு காப்பி அனுப்பினேன். ஸோ இதுதான் நிலைமை. அதுக்கப்புறம் அன்னைக்கு அனுப்பினோம் பாருங்க, என்றைக்கு அது மாதிரி விபச்சாரியோட கேவலம்னு எழுதணும்னோ அந்த பே அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஜமீலாவை, அன்றைக்கே வந்து பணம் வந்து விழுந்துச்சு அக்கௌண்ட்டில். அதே மாதிரி நேத்தம் வந்து இவங்கெல்லாம் வந்து என்னுடைய ஜிபிஎஃப் கூட கொடுக்காம சஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே என்னுடைய ஜிபிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து என்னுடைய பணத்தை கூட கொடுக்காம பண்ணியிருக்கிறதால இவங்கெல்லாம் பீ தின்ற நாயை விட கேவலம்னு சொல்லிட்டு அங்கே பண்ணி அப்படின்னு மீன் பண்ணி நான் நேற்று போட்டேன் வீடியோ. காலையில் வீடியோ போட்டு இவங்களுக்குலாம் அனுப்பினேன் இல்லையா, ஸ்டாலின் முதற்கொண்டு எல்லாருக்கும் இன்க்ளூடிங் பே அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு. நேற்று காலையில் அந்த வீடியோ போட்டு இவங்களுக்கு அனுப்பினேன். நேற்று நைட்டு பணம் வந்து விழுந்துச்சு ஜிபிஎஃப் அக்கௌண்ட். இதுதான் இவங்களுடைய தந்திரம். இப்படி சீண்டி சீண்டி நேர்மையான ஆஃபீஸர்களை வந்து பணம் இல்லாமல் பண்ணி அதில் நெருக்கி அவங்கள கோபப்படுத்தி இரிட்டேட் பண்ணி டெம்ப்ட் பண்ணி அவங்கள கண்டபடி பேச வச்சு அதுக்கான ரெக்கார்ட்ஸ் கிடச்ச உடனே, நேற்று அந்த வீடியோ கிடச்சிச்சுல, இதை வச்சு இவனை என்ன பண்ணுறது, டிஸ்மிஸ் பண்ணுறதா, ரிமூவ் பண்ணுறதா சர்வீஸில், அது தேவையானது கிடச்ச உடனே உடனே பணத்தை கொடுப்பாங்க. இதுதான் இந்த கேவலமான பன்றிகளினுடைய ஸ்டேட்டஸ் ஆஃப் மைண்ட். ஆகவே அதனை இப்போ கூட நான் வித்ரா பண்ணல, அவங்களாம் பன்றிகள் தான், பீ தின்ற மலம் தின்னும் பன்றிகள். ஏன்னா நாய் கூட நன்றி உள்ளதில்லை, அவங்க பீ தின்ற நாயின்னு சொல்லிடக்கூடாது, மலம் தின்றும் பன்றிகள். ஏன்னா பன்றிக்கு தான் எங்கள் அப்பா சொல்லுவாங்க, பன்னிக்கு தான் குத்த வளர்த்தும் தெரியாது, தீனி போடுறதும் தெரியாது. ஸோ நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு தெரியாது, எதனால் நமக்கு நல்லது நடக்குது, என்ன மாதிரி 4 நல்லவங்க இருக்கிறதால தான் இன்றைக்கி மழை பெய்யுது நாட்டில். நான் இது மாதிரி IWSல வந்து வாட்டர் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணப்போ நான் நிறைய இதே மாதிரி வேலை எல்லாமே வச்சுருந்தானுங்க. அதில் நொந்து போய் ஒரு தடவை ரயில்வே ஸ்டேஷனில் என்னுடைய உறவினர் ஒருத்தர் வந்தார், அவர் வந்து கஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணுறார். அவர்கிட்ட வந்து அவர் வந்து எதிரில் யதார்த்தமாக கிராஸ் பண்ணப்போ என்னங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், என்னென்ன ஒன்றும் வேலையும் கொடுக்குறதில்ல, எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறானுங்க, VRS கொடுத்துலான்னு அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, ஐயோ அது மட்டும் செஞ்சிடாதீங்க, உங்களை மாதிரி 4 நல்லவங்க இருக்கிறதால தான் நாட்டில் இன்னும் மழை பெய்யுதுன்னார். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாட்டில் நல்லவங்க சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மழை இல்லாமல் போயிடக்கூடாது. இவங்க இந்த மாதிரி கெட்ட பசங்க உயிரோடு இருக்கிறதுக்காக நான் கவலைப்படல, நல்லவங்க என்ன மாதிரி 4 இருப்பாங்க, அந்த 4 மழை பெஞ்சு அவங்களுக்கு சோறு கிடைக்கணுன்றதுக்காக நான் தொடர்ந்து சர்வீஸில் இருந்திருக்கேன். இதுதான் நிலைமை. ஆகவே இவர்கள் எல்லாம் இப்போ நான் சொன்ன அந்த லிஸ்ட்டில் சொன்ன ஸ்டாலின் முதற்கொண்டு அருணா அவர்கள் இருக்கவங்கலாம் பன்றிகள் தான். ஷு ஓம், நன்றி, வணக்கம். இன்னைக்கு நாள் வந்து 25/6/2021. 24 அந்த வீடியோ போட்டால் 24 நைட்டு பணம் வந்துச்சு. ஸோ மயிலை வந்து மயிலே மயிலேன்னா இறக்கப்படாது, பிக்கணும். ஷு ஓம்.